தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்து குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். அதன்படி எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி, கே சி வீரமணி ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அவர்கள் வீட்டிலும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியது. இதனிடையே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய விராலிமலை தொகுதி எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அது தொடர்பாக எஃப்ஐஆரில் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தபோது 53 லட்சத்துக்கு BMW கார், 40 லட்சம் மதிப்பிலான 85 சவரன் நகைகள் வாங்கியதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கர் மீது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி ரம்பா மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். எஃப்ஐஆரில் மனைவி மகள்கள் மீது விஜயபாஸ்கர் சொத்து வாங்கி குவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புகாரின் பேரில் விஜயபாஸ்கர் தற்போது கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவருக்கு சொந்தமான இடங்களில் தற்போது வருமான வரித்துறை ரெய்டு நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.